அப்பாடா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு உக்காரத்துக்காட்டி போதும் போதும்னு ஆயிடுச்சு. காலையில் தூங்கி எந்திரிச்சதில் நைட்டு படுக்கிற வரைக்கும் எவ்வளோ வேலை. அப்பா, இப்போ தான் நிம்மதியாக இருக்கு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம். ஹன்சி, ரூபிகா எங்க? ஓ, இங்கே தான் இருக்கியா? நான் வேலை டென்ஷனில் நீ எங்கே இருக்கனே கவனிக்கலம்மா. சரி, நீங்கள் ரெண்டு பேரும் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டிங்களா? சரிங்க, ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கீங்க? ஒழுங்காக சாப்பிடக்கூட இல்லை, என்னாச்சு உங்களுக்கு? என்னம்மா இந்தரா ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குற? அதான் ஈவினிங்கே சொன்னேம்மா, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதனால தான் ஒரு மாதிரியாக இருக்கு எனக்கு. சரி விடுங்க, இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிற விஷயம் தானே. எல்லார் வாழ்க்கையிலும் இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் நடக்கதாங்க செய்யும். அதெல்லாம் கடந்து தான் வரணும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? விடுங்க, அதெல்லாம் யோசிக்காதீங்க. அதனால பெரிய விஷயமா நினைக்கலம்மா. இருந்தாலும் நம்ம வீட்டில் யாருக்காவது அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அதனால தான் எனக்கு ஏதோ ஒரு தப்பா நடக்குதோன்னு ஒரு மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்குமா. கொஞ்ச நாளாக நடக்கிற எதுவுமே சரியில்லை நம்ம வீட்டில். என்ன பண்றதுனே தெரியல. அதான் ஒரு மாதிரி ஒரு மனசெல்லாம் ரொம்ப குழப்பமா இருக்கு. சரிங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜாதகம் ஏதாவது பார்க்கலாம், இல்லாட்டி கிளி ஜோசி ஏதாவது பார்க்கலாம், இல்லாட்டி சாமியார போய் பார்த்துட்டு வரலாமாங்க. நம்மளுக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்குது நாங்கள் போய் கேட்டு வந்தால் பரவாயில்ல. அது ஒரு முறை செஞ்சிடலாங்களா? ஆ, இப்போதாம்மா எனக்கு ஞாபகம் வருது. நைட்டு நான் 10 மணிக்கு மேலே தான் வரேன் வீட்டுக்கு. வர்ற வழியில் சுடுகாடெல்லாம் கூட இருக்குது. அதான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது. ஏதாவது தப்பாக ஏதாவது நடந்திருக்குமோ, இல்லை எனக்கு ஏதாவது பேகி ஏதாவது வந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. என்ன பண்ணுறதுமா? மனசு ரொம்ப பயமா ஒரு குழப்பமா இருக்குமா எனக்கு. சரி விடுங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. இவ்வளோ குழப்பத்தோடு ஏன் யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டு பேரை தள்ளி தான் ஒரு சாமியாரம்மா இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டால் தெரியும் நம்மளுக்கு என்ன பிரச்சனை, ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையான்னு அவங்கள்ட்ட கேட்டால் தெரியும். நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க, நாளைக்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம். நாளைக்கு ஹாஃப் டே ஆஃபீஸ்க்கு பர்மிஷன் போட்டுருங்க, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆ சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே நாளைக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரி, குழந்தைங்களா எல்லாரும் போய் படுங்க, டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு ஸ்கூலுக்கு வர கிளம்பணும்ல, முதல்ல போய் படுங்க எல்லாரும். குட் நைட் மா, நான் போய் படுக்கறேன். குட் நைட் மா, நானும் போய் படுக்கறேன் மா. ஓ க்ளீம் க்ளோ க்ளம் கச்ச 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 ஓ ஓ சூனியகாரி இருக்கு. ஐயோ, இப்போ நம்பி உள்ள போலாமா வேணாமா? ஏற்கனவே நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைல இவங்கள பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு. சரி விடுங்க, வந்தது வந்துட்டோம். ஒரு முறை என்னன்னு போய் பாத்துட்டு வந்துடலாம். பக்கத்து வீட்டுக்கு அம்மலாம் ரொம்ப நம்பிக்கையாக தான் சொன்னாங்க, இந்த இடம் ரொம்ப நல்ல இடம், போய் பார்த்தா கரெக்டாக இருக்கும்ட்டு. என்னன்னு தான் போய் பார்த்துடலாமே, கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருங்க. சரி, என்னமோ நீ சொல்கிற, பார்க்கலாம். சொல்லுங்க, என்ன விஷயமா என்ன தேடி வந்திருக்கீங்க? அம்மா, கொஞ்ச நாளாகவே எங்கள் குடும்பத்தில் எல்லாமே அபசகுணமாகவே நடக்குது. எங்கள் வீட்டில் நடக்கிறது எதுவுமே சரியில்லை, எல்லாமே தப்பு தப்பாகவே நடக்குது. அதுக்கு என்ன காரணம்னே புரியலம்மா. ஆமாம்மா, எங்கள் வீட்டில் நடக்கிறது எல்லாமே அபசகுணமாகவே இருக்குமா. என்ன பண்ணுறதுனே புரியல, அதனால தான் உங்களை தேடி வந்திருக்கோம். அப்படியா? இரு, உனக்கு என்ன பிரச்சனைன்னு என்னோட ஞான திருஷ்டியில் பார்த்து சொல்கிறேன். உங்கள் வீட்டில் ஒரு துஷ்ட சக்தி இருக்கு. அந்த துஷ்ட சக்தி தான் உங்களை எல்லாரையும் இப்படி பாடா படுத்துது. என்னது, துஷ்ட சக்தியா? என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம், உங்கள் வீட்டில் ஒரு பெரிய துஷ்ட சக்தி இருக்கு. என்னம்மா பண்ணுறது இப்போ? அதுக்கிட்டேருந்து நாங்கள் எப்படி தப்பிக்கிறது? அதுக்கிட்டேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நீங்கள் அந்த வீட்டை விட்டு போகணும். நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு அந்த வீட்டை விட்டு போகணும். இப்போ தான் நீங்கள் அந்த துஷ்ட சக்திகிட்டேருந்து தப்பிக்க முடியும். என்னது, இதுக்காக நாங்கள் வீட்டை காலி பண்ணணுமா? ஆமாம், வேறு வழியே இல்லை. நீங்கள் அதையும் தாண்டி அந்த வீட்டில் இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே தான் இருக்கும். என்னங்க இப்படி சொல்கிறாங்க? சரி விடுமா, நம்ம வாடகை வீட்டில் தானே இருக்கோம். இந்த வீடு இல்லைன்னா இன்னொரு வீடு கூட பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்றா என்ன பண்ணுறது? பரவாயில்ல, நம்ம வேறு வீட்டுக்கு போய்க்கலாம். அம்மா, நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிடுறோம்மா. சரி, இந்தாங்க இந்த எலுமிச்சம்பழத்தை பிடிங்க. இது மந்திர சக்தி வாய்ந்த எலுமிச்சம்பழம். இதை உங்கள் வீட்டு வாசலில் கட்டினீங்கன்னா நீங்கள் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணுற வரைக்கும் அந்த துஷ்ட சக்தியால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் போயிட்டு வரோம்மா.
சரி தைரியமா போங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். ஆனா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க வேற வீட்டுக்கு போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.